வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தேசிய அளவில் தமிழகம் மூன்றாவது இடம் பிடித்ததை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருது வழங்கியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் 66 காசுகள் சரிந்து வரலாறு காணாத அளவில் 83.02 ரூபாய் வீழ்ச்சியடைந்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் நியமனத்திற்கான வயது வரம்பு 40-45 உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சாலைகளில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் மற்றும் இதர அவசரகால வாகனங்களுக்கு வழிவிட தவறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 31,67,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து தொகுதி எம்எல்ஏ அலுவலகங்களிலும் இ சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அனைத்து எம்எல்ஏ அலுவலகங்களிலும் கணினி இன்று வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவரின் தலைக்கவசத்தை எடப்பாடி அவர்களின் தரப்பிடம் வழங்க ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விசாரணை 26 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று திருப்பூர், நீலகிரி, கோவை, சேலம், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக திரையரங்குகளில் தீபாவளிக்கு சிறப்பு காட்சிகள் வெளியிட அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 6 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சுமார் 3,796 கோடிக்கான முதல் துணை மதிப்பீடுகளை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 21 தேதி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2ம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 12 இடங்களில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையங்கள் அமைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறை அமைக்க தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மத்திய வங்கக்கடலில் வலுவடைந்து புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.